இதுக்குள்ளே பில்லு சார்ஜர்லாம் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 30,000 வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1.5 மாதம் யூஸ் பண்ணனால இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 18,500 வரும். இது iPhone 8 64 GB லைக் பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். ஃபோன் ஒரு சின்ன ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து 30,000 ஃபோனு. சிம் கார்டே போடல. எப்போ சிம் கார்டை போடுறோமோ அதில் வந்து 1 இயர் வாரண்டி கவர் ஆகும். புது ஃபோன் தான். உங்களுக்கு புது ஃபோன் காஸ்ட் வந்து 6,000 கம்மியாகவே வரும். எக்ஸஸாக 64 GB வேரியண்ட் டென்ட் ஸ்க்ராச் இருக்காது. நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு சின்ன புள்ளி கூட மோஸ்ட்லி எந்த ஃபோன்லேயும் இருக்காது. போக்கோ ஆன்லைனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ். தென் வந்து IQ, இதெல்லாம் ஃபிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் உள்ள ஃபோன்ஸ். தென் இது இது பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் உள்ள ஃபோன்ஸ். இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. 22,000 டேப்லெட் ஆக்சுவலாக இது. ஜஸ்ட் ஒரு மாதம் யூஸ் பண்ணது. இப்போ இது வெறும் 14,000 வரும். 7,000 கம்மியாக வரும். ஹலோ யார், நம்ம எங்க இருக்கோம் ஸ்டார் மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம். நம்ம கூட யாருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் பிரதர் தான் நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்க பிரதர், இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு பிரதர்? பிரதர், நம்ம கடை லொகேஷன் பாத்தீங்கன்னா வந்து கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ் காப்பில சேகர் எம்பி பக்கத்துல நம்ம ஸ்டோர் இருக்குது. ஆக்சுவலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஆக்சுவலா நம்ம வீடியோ அதாவது நம்ம சேனல்ல ஒரு ஃபார்மேட் என்னன்னா, இந்த வீடியோ மூலமா யாருக்காச்சும் ஒரு நல்ல பலன் இருக்கணும். கண்டிப்பா பாக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கணும். இப்போ எங்க சைடுல எப்பவுமே நாங்க கிவ்அவே நாங்க வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே, உங்ககிட்ட இருந்து கேக்குறேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் இல்ல பெர்மிஷன் கூட கேட்கணும். இல்ல இல்ல, ஷுவரா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கிவ்அவே இல்ல பண்ணலாம் பண்ணலாம். இல்ல ஆனா என்ன பெரிய போன் கொடுக்க முடியாது. ஒரு பேசிக் ரேஞ்ச் உள்ள போன், ஒரு புது போனாவே கொடுத்துறேன். புது போன், புது போனா ஒரு பேசிக் ரேஞ்ச் அரௌண்ட் ஒரு 6,000 to 7,000 குள்ள உள்ள போன், ஒரு பேசிக் போனா நான் கொடுத்துறேன். ஓகே, என்ன போன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா. ஓகே, இத பாருங்க. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6G ஒரு ஃபோனு. இது ஆக்சுவலாக வந்து 6,500 இதோடைய காஸ்ட் வரும். 6,500 இதோடைய காஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபோனை எங்களால் வந்து கிவ்வே பண்ண முடியும். அது எப்படி கிவ்வே நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். அதாவது ஐ மீன் ஸ்டார் மெயில் கோடம்பாக்கம்னு எங்களுடைய பேஜ் இருக்குது, ஐ மீன் கூகுள் பேஜ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு வந்து பெஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுற பீப்புள், 5-star ரேட்டிங் போட்டு பெஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுற பீப்புளை செலக்ட் பண்ணி நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐ மீன் அதில் அந்த பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுற பீப்புள் ஒரு 3 பேருக்கு. மூணு பேருக்கு எங்களால் ஷோராக பண்ண முடியும். ஏன்னா எங்களால் பெரிய ஃபோன் பண்ண முடியாது ஷோராக. ஸோ ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உள்ள ஃபோனு இதை வந்து பக்கா ஐ மீன் 2GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன்ஸாக 6,500 mAh ஐ மீன் 6,000 உள்ள பட்ஜெட் உள்ள ஃபோன் தான். புது ஃபோன் வித் 1 இயர் வாரண்டி வந்துடும். ஆக்சுவலாக பிரதர் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3,000 நம்ம ஸ்டார்டிங் இருக்கும். 3,000 நம்ம ஸ்டார்டிங் இருக்கும். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 5,000 நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகும். 5,000 ஆமாம். லைக் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாரண்டி ஃபோன்ஸ் நிறையா பார்க்கலாம். டிவைசஸ் லைக் எம்டி டிவைஸ் மட்டும் பார்க்கலாம். தென் வந்து பாக்ஸ் பீஸோட பார்க்கலாம். வாரண்டி ஃபோனில் பார்க்கலாம். ஸோ நான் எடுத்து நான் ஒன்றா வந்து காட்டுற மாடல் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ அந்த 3,000 சொன்ன ஃபோன் வந்து இதுதான். ஆக்சுவலாக 3,000 அந்த ஃபோனு. ஓகே ஓகே, இது சாம்சங் பக்காவாக இருக்கும் பிரதர். இது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கம்ப்ளைண்ட் எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது. நான் ஃபுல்லாகவே நான் செக் பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவுமே இஷ்யூலாம் இருக்காது. ஓகே சரிங்களா. தென் இது பார்த்தீங்கன்னா 3,000 வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 4,000 இதெல்லாம் பாருங்கள். ஜஸ்ட்டு 4,000 ருபீஸ் தான் வரும். 4,000 தான் வரும். ஓகே ஓகே, 4,000 ஆமாம். 4,000 மொபைல் நல்லாவே இருக்குது. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் வரும். 4,500 வரும். ரெட்மி 3S ப்ரேம்னு ஒரு மாடலு. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம் வரும். 6GB ரேம் 6GB ரேம் 128GB இன்பில்ட் வரும். 6GB ரேம் 128GB இன்பில்ட் வரும். இது வெறும் 6,500 வரும். இது யூஸ்டா? இது இது லைக் டெமோ பீஸ் மாதிரி இருக்கும். நான் கேக்குறேன்னா இது யூஸ்டு மாதிரி தெரியும். யூஸ்டு மாதிரி தெரியாது. ரொம்ப நீட்டா இருக்கு. அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் குவாலிட்டி எப்படி பாருங்க. அந்த பாருங்க, லைட் யூஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் டெமோ டெமோ சொன்னீங்க. ஆமா, டெமோ மாதிரி தான் இது. ஓகே ஓகே, லைக் இதையும் பாருங்க. இது அதே மாதிரி தான், யூஸ்டு மாதிரி தெரியாது. பாருங்க, ஒரு 6,000 நல்ல பெர்ஃபெக்டான ஒரு மொபைல். ஆக்சுவலாக 6,000 உங்களுக்கு 6GB ரேமே கிடைக்குங்கிறேன். 6GB ரேம் ஆமாம். 6GB ரேமு 128GB இன்பில்ட். ஆக்சுவலாக இது நான் இப்போ காட்டேன் ரெண்டுமே. ஓகே 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 சரிங்களா. ஓகே, தென் இதில் நீங்கள் வெறும் டிவைஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துங்க. ரெனோ 6 ஒரு மாடலு. ஆமாம் ஆமாம். இது வந்து 30,000 ஃபோனு. ஓகே ஓகே, ஜஸ்ட் இது 1.5 மந்த் யூஸ்டு. ஓகே ஓகே ஓகே, ரிமைனிங் வாரண்ட்டி உங்ககிட்ட 10.5 மந்த் வாரண்டிலாம் வந்துடும். கம்பெனி வாரண்ட்டி, நாட் ஐ மீன் ஷோர் வாரண்ட்டி கிடையாது. அந்த கம்பெனி ஓப்போ பிராண்டில் போய் கொடுத்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பில்லு சார்ஜர்லாம் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 30,000 வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1.5 மாதம் யூஸ் பண்ணனால இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 18,500 வரும். ஓகே ஓகே ஓகே, லைக் ரொம்ப நீட்டாகவே இருக்கு எல்லாமே. ஒரு புது ஃபோன் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு சின்ன டென்ட், ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை பாருங்க. எவ்வளோ பிரதர் சொன்னீங்க இது? இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 17, ஒரிஜினல் காஸ்ட் வந்து 30,000 வரும். இப்போ செகண்ட்ஸ் வரும் வெறும் 18,000 வரும். 1.5 மாதம் யூஸ் பண்ணனால பாதிக்கு பாதியா? ஆமாம்.
அவ்வளோதான் வரும். தென் இது வந்து எல்ஜி, இதெல்லாம் இப்போ எங்கேயுமே மோஸ்ட்லி ஸ்டாக் பார்க்க முடியல. எல்ஜி G8 X திங்க்னு ஒரு மாடலு, இது 6GB ரேமு 120GB இன் பில்டு. இதோட பிரைஸ் பார்த்தா வரும் 13,000 வரும், புதுசு வந்து 50,000 வரும். ரொம்ப நீட் கண்டிஷன்ல போன் இருக்கும். டென்ட் ஸ்கிராச் எல்லாம் எதுவுமே இருக்காது. அபவுட் 10,000 எடுக்கிற போன் எதுவுமே மோஸ்ட்லி டென்ட் ஸ்கிராச் எல்லாம் வராது நம்மகிட்ட. இது சர்வீஸ்டு எதுவுமே நம்ம இருக்க மோஸ்ட்லியான ஃபோன்ஸ் எதுவுமே சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டோம். டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. லைக் ஃபோன் ரொம்ப யூனிட்டாக இருக்கும். அன்சர்வீஸ்டு ஃபோனாக தான் நம்ம மோஸ்ட்லி இருக்கும் நம்மகிட்ட. இது ஐஃபோன் 8 64GB, லைக் பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும் ஃபோன். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு கிட்டோட வந்துடும் இது வந்து இந்த ஃபோனு. இது ஆமாம் என்ன ப்ரைஸ் பேசுறது? இது ஆக்சுவல் காசு வந்து 38,000 வரும் புதுசு. நம்மகிட்ட வெறும் 16,000 வரும். உங்கள் லைக் பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். இது ஐஃபோன் 8. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் XS. இதெல்லாம் லான்ச் ஆகும்போது 70,000 ஃபோனு. இப்போ இது வெறும் நம்மகிட்ட 30,000 வரும். ஓகே. இது XS ஐஃபோன். XS-ஆ 64GB வேரியண்ட்டு. உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃபோன்ஸில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவும் இருக்காது. நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு சின்ன புள்ளி கூட மோஸ்ட்லி எந்த ஃபோன்லேயும் இருக்காது. பாருங்களேன் இதெல்லாம் பாருங்க. இதை பாருங்க, விவோ V25. இதெல்லாம் அன்யூஸ்டு ஃபோனு. ஐ மீன் இன்னும் சிம் கார்டு கூட இந்த ஃபோன் இன்னும் போடலை. சிம் கார்டு கூட போட ஆமாம். ஆனால் செகண்ட்ஸா இது வந்து 30,000 ஃபோனு. சிம் கார்டே போடல. எப்போ சிம் கார்டை போடுறோமோ அதுல இருந்து 1 இயர் வாரண்டி கவர் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் சிம் கார்டு போட்டீங்கன்னா இதுல இருந்து 1 இயர் வாரண்டி கவர் ஆயிரும். லைக் உங்களுக்கு அக்ஜெஸ்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்கு பாருங்க. இல்லை இது பிராண்ட் நியூ தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு, ஐ மீன் யூஸ்டு கணக்கில் நம்ம பிராண்ட் நியூ கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து புது ஃபோன் தான். உங்களுக்கு புது ஃபோன் காஸ்ட் வந்து 6,000 கம்மியாகவே வரும். தென் இது பாருங்கள், சாம்சங் ஃப்ளிப்பு 4 ஒரு மாடலு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 95,000 வாங்கியிருப்பாங்க. ஒரு 2 ஓல்டு, 2 யூஸ் பண்ணது சரிங்களா. ஸோ 2 யூஸ் பண்ணது 95,000 வாங்கியிருப்பாங்க இந்த ஃபோன்ஸ்லாம். ஓகே. இது நம்மகிட்ட இப்போ நீங்கள் ப்ரைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 56,000 தான் வரும். ஓகே. இப்போ நம்ம ஷோரூம் போய் வாங்கினா என்ன ப்ரைஸ் வருது? அதான் 95,000. இது பாருங்க கைஸ், 94,000 நம்ம சைடில் உள்ள பிறகு 56,000 வரும். காட்டுங்களா, ஜஸ்ட்டு ஒரு 2 யூஸ் பண்ணனால. இது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளிப் டைப்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அப்படியே மைண்ட் முடியுது அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். என்ன வேற லெவலில் இருக்குது மொபைல். தேவைப்பட்டால் பிரிச்சுக்கலாம், மூடிக்கலாம். இல்லை கொஞ்சம் காம்பாக்டாக, இல்லை ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும் ஃபோன்ஸு. டக்குன்னு இது பண்ணால் இதை வச்சு பாக்கெட் வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது 9RT 1+ல. ஓகே. இது வெறும் 2 யூஸ் பண்ண ஃபோன். அப்பா பாருங்களேன், லைக் பிராண்ட் நியூ மாதிரி அப்படினு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சின்ன ஒரு டென்ட் கூட இல்லை பாருங்களேன். நினைக்கிறேன் இது பாருங்க, சாம்சங் S21+ங்க ஒரு மாடலு. இதெல்லாம் புது ஃபோன் வந்து 90,000 வரும், 90,000 வரும். இப்போ செகண்ட்ஸ் நான் ஒரு ப்ரைஸ் சொன்னீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதோட ப்ரைஸு.
இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே நம்ப முடியல. இது 42 வரும் அப்பா, 6 மந்த் ஓல்டு. இது பாருங்கள், இதில் கூட ஒரு சின்ன டென்ட் கூட இல்லை பாருங்கண்ணா. இது சேம் லைக் இதுவும் உங்களுக்கு லோ பட்ஜெட் ஃபோன் தான், விவோ V23. ஓகே ஓகே. இதுவும் 6 மந்த் ஓல்டு ஃபோனு, இதுவும் லைக் பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம ரொம்ப லோ காஸ்ட்டாக வரும் பிரதர். கண்டிப்பாக வருது. என்ன ப்ரைஸ் வருது இது நம்ம சைடில்? இது பார்த்தீங்கன்னா வரும் நம்மகிட்ட வந்து 20,000 வரும், புதுசு தான் 33 வரும். ஓகே ஓகே. பாருங்கள், 20,000 தானா இங்கே, நீங்கள் ஷாப்பில் போய் வாங்குவீங்கன்னா 33 தானே. 33. ஓகே ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் எவ்வளோ பிரதர் ஆகுது? 13,000 மைனஸ் ஆகும். லைக் உங்களுக்கு பிராண்ட் நியூவாக கிடைக்கும் இந்த ஃபோன்ஸ் உங்களுக்கு. அந்த பிராண்ட் நியூவாக இருக்குது. நீங்கள் புது ஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 13,000 நீங்கள் மிச்சம் ஃபோன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரதரை காண்டாக்ட் பண்ணலாம். ஷோர், நல்ல ஃபோனே உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆமாம். இதெல்லாம் செகண்ட்ஸு, போக்கோ X3. ஓகே ஓகே. என்ன ப்ரைஸ் பிரதர் இருக்குது? இதெல்லாம் வச்சா வந்து 12,000 வரும் உங்களுக்கு. ஓகே. நம்ம லைவாக வாங்கினா? லைவாக வாங்கினா 22,000 வரும். மோட்டோவை பார்க்கலாம். ஓகே ஓகே. சரிங்களா. தென் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்ப்போம். ஆக்சுவலாக ஐபேட் 8 ஜென்ரேஷன். ஓகே 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 ஓகே. 30,000 ஆக்சுவலாக இதோட இதோடைய காஸ்ட்டு. இப்போ இது செகண்ட்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 தான் வரும். 30,000 பாதி பாதி வரும் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு கேஷ் நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐபேட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இதை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒர்த்தபுள் நத்திங்னு ஒரு ஃபோன். அப்படி ஒரு ஃபோன் இருக்கா? பாருங்க என்ன ப்ரைஸ் பிரதர் இது? இதெல்லாம் பயங்கரமான ஆடு, பயங்கரமான இது விட்ட ஃபோனு. ஓகே ஓகே. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்த ஃபோனு. இது 8 GB ரேமு, 256 GB இன்பில்டு. ஜஸ்ட் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணது. ஜஸ்ட் 1 மந்த் யூஸ். ஆமாம். ஓகே ஓகே. என்ன ப்ரைஸ் இது? இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 38,000 ஆக்சுவல் காஸ்ட் வரும். நம்ம சைடில்? நம்ம சைடில் இது பேஸ் பண்ணால் 29,000 வரும். ஜஸ்ட்டு 1 மந்த் ஓல்டு. இது 1 மந்த் ஓல்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,000 கம்மியாக வருது உங்களுக்கு. அதாவது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு 15 யூஸ் பண்ண ஃபோன் எவ்வளோ கம்மியாக இருக்கும்? ஒரு 15 யூஸ் பண்ண ஃபோனா? 28,000 புதுசு. ஓகே ஓகே. வெறும் 15 யூஸ் பண்ண ஃபோன் எவ்வளோ கம்மியாக இருக்கும்? ஒரு 25,000. இல்லை, 21 தான். அப்பா அவ்வளோவா? ஒரு வெறும் 15 நாளைக்கு ஆக்சுவலாக லைட் உங்களுக்கு 9,000 கிட்ட கம்மியாக கம்மியாக வந்துடும். வாவ், இங்கே பாருங்க. இது வந்து பாருங்க, இது ஓப்போ ரெனோ இசட்னு ஒரு ஃபோனு. பாப்அப் செல்ஃபி. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இப்போ ஸ்டாக் வெளியே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பாப்அப் தானே? பாப்அப். ஓகே. இது ஆக்சுவல் காஸ்ட் வந்து 35,000 வரும். ஓகே ஓகே ஓகே. 35,000 வரும். இப்போ இப்போ இதோடைய காஸ்ட் வெறும் வந்து 12,000 வரும். 12,000 தானா? 35 to 12. பரவாயில்லையே, கண்டிப்பாக வாங்கலாம். இது 8 GB ரேமு, 256 GB இன்பில்ட் இது ஆக்சுவலாக. ஓகே 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 ஓகே. பிரதர் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்ன இது ஸ்டார் மொபைல் இல்லை பிரதர்? இது வந்து எங்களுடைய ஓன் பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டிவைஸ் மட்டும் தான் வருதுல்ல. ஓகே. ஸோ அதை வந்து ஒரு ப்ரெசென்ட்டுக்கு கரெக்டாக வராது. ஸோ இது வந்து எங்களோட ஓன் மேக்கிங் பாக்ஸு. இப்போ ஆசஸ் 5Z. ஓகே. இது ஃபோன் நீட்டாக இருக்கும், தென் வந்து பாக்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே ஓகே. சில ஃபோன்ஸாக வாரண்டியோடு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்க்ராச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓன் பாக்ஸ் ஆக்சுவலாக இது. ஓகே. ஓன் பாக்ஸில் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு வெறும் டிவைஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு பாக்ஸோட சார்ஜரோட போட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, டிஃபர் இருக்குல்ல ரெண்டுக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வெறும் 9,000 வரும். 40,000 ஃபோன் ஆக்சுவலாக அது. ஓகே. வந்த ஹவுஸில் என்ன ப்ரைஸ் அது? 40,000. 40,000. இப்போ வந்து 9,000 வரும். பரவாயில்லையே. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ், உங்களுக்கு ப்ரைஸ் வேரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக இது. கண்டிப்பாக. எக்ஸு பாருங்க. என்ன பிரதர் ஐஃபோன் எக்ஸ்னு சொல்லிட்டு வேறு உங்களோட கேஸா? ஐஃபோன் எக்ஸு. ஓகே ஓகே. 64 GB இது. இது வெறும் நம்மகிட்ட 24,000 வரும். ஸோ ஃபோன் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இது டென்ட்டு ஸ்க்ராச் மோஸ்ட்லி எதுவுமே இதுலேயே மோஸ்ட்லி வராது. எதுவும் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, எதுவும் எதுவும் சேஞ்சிடலாம் மோஸ்ட்லி. நீங்கள் மோஸ்ட்லி ஏதாவது அதாவது கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி இது பண்ணுற நினைக்கலாம், செகண்ட்ஸ் தானே. ஸோ ஆல்ரெடி அவங்க சர்வீஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எந்த ஃபோனுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. சர்வீஸ் ஃபோன் நம்ம இங்கேருந்து வாங்குறதில்ல, கஸ்டமர் வந்து இது பண்ணுறதில்ல, கொடுக்குறதில்ல. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி ட்ரஸ்டபிளாக இருக்கும். உங்களுக்கு வேலிடாக பில்லு வந்துடும். செகண்ட்ஸுக்கு எங்கே எந்த ஸ்டோர்லேயும் மோஸ்ட்லி பில்லுலாம் போட்டுலாம் கொடுக்கலாம் மாட்டாங்க. இங்கே எங்கள் வேலிடாக நாங்கள் பில் போட்டு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வந்து இப்போ எங்களுடைய நம்பர் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவேன். ஸோ அதில் போய் நீங்கள் கேட்லாக்குள்ளே போனால் தெரியும். இங்கே நான் இப்போ காட்டின எல்லா மாடலும் அங்கே வந்து எல்லாமே லிஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அவங்க அங்கேயே போய் அதில் போய் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து COD பண்ணுறதில்ல, ப்ரிப்பேர்டாக கஸ்டமர் பேமெண்ட் பே பண்ணிடணும். பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இது பண்ணுவோம், மூவ் பண்ணிடலாம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா இது சாம்சங் டேப் A8 ஒரு மாடலு. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் யூஸ் பண்ணது. 1 மாதம் யூஸ் பண்ணது? ஆமாம். புதுசாக வச்சுக்கோங்கண்ணே.
20,000 to 22,000 டேப்லெட் ஆக்சுவலாக இது. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணது. ஓகே. இப்போ இது வெறும் 14,000 வரும், ஒரு 7,000 கம்மியாக வரும். லைக் அப்படியே பிராண்டிங் இருக்கும். டெம்பர் கடை முகம் அவங்க போட்டு பக்காவாக வச்சுக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட இல்லை. ஆன்லைன் மாடல்ஸ் இதெல்லாம் எஃப் சீரீஸ் சொல்லுவாங்க, எம் சீரீஸ், எஃப் சீரீஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேயுமே ஸ்டாக்கே பார்க்க முடியாது. ஐ மீன் ஆன்லைனில் மட்டும் கிடைக்கும். F23, M33, தென் F13, இதெல்லாம் ஆன்லைன் மட்டும் கிடைக்கும். ஆன்லைனில் என்ன ப்ரைஸோ சேம் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட வரும். ஈவன் ஆன்லைனில் ஏதாவது ஆஃபர் இருந்தால் கூட அதே ஆஃபர் கூட இங்கே வந்து இருந்தீங்களா கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் இன்ஃபினிக்ஸு, இதெல்லாம் எங்கேயுமே ஸ்டாக்கே பார்க்க முடியாது. இது 11 ப்ரோன்னு ஒரு மாடலு, தென் இது ஸ்மார்ட் 6 HD இதெல்லாம் வரும், வரும் 6500 தான் வரும், 6500 தான் வரும். ஆமாம், இது வந்து 1 இயர் வாரண்டி வந்துடும். இதெல்லாம் ஆன்லைனில் மட்டும் ஸ்பெஷல் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ் இதெல்லாம், இதெல்லாம் எங்கேயே பார்க்க முடியும். இன்ஃபினிக்ஸும் ஒரு வார்த்தையை கூட எங்கேயுமே பார்க்க முடியாது சில இடத்துல. ஐஃபோன் பார்க்கலாம், ஐஃபோன் 13. இது வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து ஏதாவது கார்டு, இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ கார்டோ இல்லை எச்டிஎஃப்சி கார்டோ ஏதாவது ஆஃபர் இருக்குன்னா 1500 இல்லை இன்ஸ்டன்ட் ஆஃபர் ஏதாவது இருக்கா, அதை முதற்கொண்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸில். ஓகே ஓகே. ஆன்லைனில் என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தரேன்றீங்க, ஸ்டோர்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில டிஸ்கவுண்ட், அந்த கார்டுக்கு டிஸ்கவுண்ட், அந்த கார்டு டிஸ்கவுண்ட் வந்து மற்ற ஸ்டோர்ஸில் பண்ண மாட்டாங்க. இல்லை தெரியாமா, நம்ம ஸ்டோரில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் என்ன எக்ஸாக்டாக இருக்கோ அந்த எக்ஸாக்ட் இங்கேயே கிடைக்கும். இதெல்லாம் இஎம்ஐ பண்ணிக்கலாம். தென் இதெல்லாம் ரியல்மி, அதாவது ஆன்லைன் மட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாடல்ஸ் தான், 9 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரைஸ் வருது இது? இதெல்லாம் சேம் ஆன்லைன் காஸ்ட் தான். அதில் ஆன்லைன் என்ன ஏதாவது கேஷ்பேக் ஆஃபர் இல்லை இன்ஸ்டன்ட் ஆஃபர் இருக்குன்னா அது கூட நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது என்ன இருக்கும் அப்படியே எக்ஸாக்ட் அப்படி கிளைம் பண்ணிக்கலாம். ஈவன் ஆன்லைன் ஏதாவது ஃபியூச்சரில் ஆஃபர் வந்தால் கூட, இதை இப்போ அந்த கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல் டைம் ஆஃபர்லாம் போடுறாங்க, அதே ஆஃபர் ப்ரைஸ் கூட இங்கேயும் வாங்கிக்கலாம். ஐ மீன் இங்கேயும் கிடைக்கும். நோக்கியா, தென் நோக்கியா ஸ்டாக்ஸ் எங்கேயுமே ஒரு சில மாடல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈவன் டேப்லெட் முதற்கும் நம்மகிட்ட இருக்குது. இது இதெல்லாம் ஆன்லைன் காஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மாடல்லாம் வந்து ஆன்லைன்லேயே ஃபோன் இருக்காது. இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் உண்டு நம்மகிட்ட. போயிட்டீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ இன்கேஸ் கஸ்டமர் ஏதாவது ஒரு ஃபோன் சேல் பண்ண ஆசைப்பட்றாரு, எங்களோட ஆப் இருக்குது dofi.in. ஸோ அதில் போய் அவங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். சேலே பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த அந்த ஆப்பில் செல் பண்ணிங்கன்னா கஸ்டமருடைய பிளேஸுக்கே டேரெக்டாக வந்து ஃபோன் வாங்கிப்பாங்க டோர் ஸ்டெப்லே. ஒரு கீபேடு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் கூட அந்த கீபேடு ஃபோன் வெறும் 100 ரூபீஸ் போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபோன் அந்த கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா நான் 10,100 வாங்கிடுவேன். ஆனால் அந்த கீபோர்டு ஃபோனுடைய புது ஃபோன் விலையே 1,000 தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த ஃபோனுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, 10,000 ரூபா இருக்குது. ஓ சரிங்களா. ஸோ அது வந்து 1,000 ரூபா ஃபோன் இருந்தால் கூட என்னால் 10,000 ரூபா எடுக்க முடியாது. ஐ மீன் ஒரு சில பர்டிகுலர் ஃபோன்ஸ்லாம் இருக்குது, லைக் ரெனோ 8 ப்ரோ அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் அவங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்குறா இருந்தால் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆன்லைனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ் ஐக்யூ, தென் வந்து ஐக்யூ, இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் உள்ள ஃபோன்ஸு. தென் இது இது பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் உள்ள ஃபோன்ஸு, இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. தென் நார்சோ இதுவும் பாருங்கள், லைக் இதுவும் அதே மாதிரி தான். இது நார்சோ. ஸோ இதுவும் அப்படி தான். இது வந்து ஸ்டோர்லேயே எந்த ஸ்டோர்லேயுமே இந்த மாதிரி ஃபோன்ஸை நான் இப்போ நான் காட்டின ஃபோன்ஸை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக போக்கோ M4, M5, தென் M4 Pro 5G இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும். ஈவன் நம்மகிட்ட இது வந்து சேம் ஆன்லைன் ப்ரைஸாக வரும். இன்னொரு விஷயம் என்ன வந்து, உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரில் வாரண்டியே கொடுக்க மாட்டேன். ஐ மீன் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வாரண்டி இருக்காது, பட் நான் இதெல்லாம் பில் போட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்தேன். ஸோ வாரண்டி கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம், உங்களுக்கு வந்து இதுக்கு கூட ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் இஎம்ஐலாம் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே இஎம்ஐ கூட நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஓகே ஓகே. இப்போ சென்னை கஸ்டமராக இருந்தால் பிரச்சனையே இல்லை, எந்த எந்த ஃபோனாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து ஐ மீன் சென்னையில் உள்ளவங்க வெளியூர் ப்ரூஃப் திரும்ப வச்சுருப்பாங்க, அவங்களா இருந்தாங்கன்னா சாம்சங் மட்டும் எடுக்க முடியும். சாம்சங் மட்டும் இல்லை, அவங்க சென்னை ப்ரூஃப் இருக்காங்க ஆனால் அவங்கள்ட்ட கேஸ் பில் அந்த மாதிரி லோக்கல் ப்ரூஃப் கேஸ் பில் இருக்குன்னா அவங்க எந்த ஃபோனாக எடுத்துக்கலாம். எந்த ஃபோனா சில பேருக்கு அது ஆக்சுவலாக தெரியாது, சில பேர் நிறைய பேர் கால்ஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் இது நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் சில பேருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக இன்னும் டிவி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிவி பார்த்தீங்கன்னா எம்ஐ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் அப்படி அதுவும் சேம் தான், லைக் ஆன்லைன் ப்ரைஸ் நம்மகிட்ட வரும். ஆன்லைன் ப்ரைஸ் வரும் சேம், அதுக்கும் கார்டு ஆஃபர்ஸ்லாம் ஏதாவது இருந்தாலும் கூட கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது போக நம்மகிட்ட இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். லைக் இப்போ இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிளாஸ் வந்து
கிராக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா வந்து 2500 ஐ மீன் இப்போ 6000 எல்லாம் டிஸ்பிளே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 6000 ஆகும் 7000 ஆகும்பாங்க. இது நம்மகிட்ட சர்வீஸ் ஐ மீன் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது, நம்மகிட்ட வந்து மிஷின் இருக்குது. ஸோ அது வெறும் 1000 ரூபாயில் எங்களால் வந்து பண்ண முடியும் அதே கிளாரிட்டியில். நீங்கள் சர்வீஸ் அதே கிளாரிட்டியில் சர்வீஸ் சென்டர்லாம் கொண்டு போய் அவங்க வெறும் 10000 ரூபா 12000 ரூபா கேட்பாங்க சில மாடல்ஸ்லாம். நம்மகிட்ட வெறும் கிளாஸ் சேஞ்சில் ஈஸியாக நாங்கள் வந்து பண்ணிடுவோம் வெறும் 1000 ரூபீஸ்க்குள்ளே. இதை வந்து ஒன் ப்ளஸ் 5T இல்லை 5E எந்த மாதிரி ஃபோன்ஸாக கிளாஸ் போயிருக்கலாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் நம்மளால். அதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி 8000 ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்பிளே மாற்றணும் அவசியமே கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி அந்த சர்வீஸ் சென்டரில் கொண்டு போனால் அவங்க வந்து டிஸ்பிளே தான் மாற்றுவாங்க, ஷோராக டேம் ஷோராக அவங்க வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வரும் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட மட்டும் தான் கிடையாது, மோஸ்ட்லி வெளியெலாம் பார்க்கவே முடியாது. ஸோ இது போக நம்மகிட்ட வந்து கேஜெட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். கேஜெட்ஸ் மூலம் சேம் லைக் அதுவும் ஆன்லைன் ப்ரைஸ் தான். ஆன்லைனில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மகிட்ட மோஸ்ட்லி ஒரு சில மாடலாம் இருக்கும். தென் ஆன்லைனில் அது வந்து என்ன ப்ரைஸோ அது அதே ப்ரைஸ் நம்மகிட்டே வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நம்மகிட்ட வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸ் நாங்களும் தரோம் அப்படின்றீங்க? எஸ் ரைட். ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஆஃபர்ஸும் சேர்த்து தரோம், கண்டிப்பாக பண்ணலாம் நமக்கு சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஷோராக வந்து கிடைக்கிற சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன்.